கைஸ் இப்போ வந்து நான் வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் சிட்டி கார்ஸ் அப்படின்னு இங்கே வந்து நிறைய கார் கலெக்ஷன் இருக்கு நீங்கள் சுற்றி பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய கார்ஸ் இருக்குது லோ பட்ஜெட் இருந்து ஹை பட்ஜெட் கார் வரைக்கும் இருக்குது எல்லா காரையுமே உங்களுக்கு காட்டுற இந்த வீடியோவில் இது முடிச்சுட்டு நம்ம பெரியநாயக்கம்பாளையம் போகிறோம் இங்கேருந்து அங்கே வந்து ஒரு டேரக்ட் செல்லர் வந்து ரெண்டு கார் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த காரையும் உங்களுக்கு காட்ட போறேன் இந்த வார வீடியோவில் உங்களுக்கு ஐம்பது கார்களை காட்ட போகிறேன் ஐம்பது கார்களையும் இந்த வீடியோவில் காட்ட முடியுமா தெரில அதனால் பாதி கார்களை வந்து இந்த வீடியோலையும் பாதி கார்களை அடுத்த வீடியோலையும் உங்களுக்கு காட்டுறதா இருக்கிறேன் ஸோ வாங்கியோக்களை போயிடலாம் இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற கார் பார்த்திங்கன்னா டிஎன் அறுபது ரெஜிஸ்ட்ரேஷன் வரக்கூடிய ஹோண்டா ஜாஸ் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் டீசல் வண்டி சிங்கிள் ஓனர் பதிமூணாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் ஓடி இருக்கு வி மாடல்னு சொல்லுவோம் டாப் அண்ட் வேரியன்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டுவல் பேக் வந்துடும் டிரைவருக்கு ட்ரைவர் பக்கத்தில் இருக்கும் அவருக்கும் ஆன்டிலாக் பிரேக்கிங் சிஸ்டம் இந்த காரில் அவைலபிளாக இருக்குது அலாய் வீல்ஸ் வந்து இந்த காரில் அவைலபிளாக இருக்குது கம்பெனி சர்வீஸ் வந்து ரெக்கார்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் வண்டி இது இந்த காருக்கு எதிர்பார்க்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆறு லட்சத்தி நாற்பதாயிரம் எதிர்பார்க்குறாங்க ஸோ கண்டிப்பாக நெகோஷியபிள் தான் செல்லரோட கான்டாக்ட் நம்பர் சைடில் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு வேற எந்த தகவல் தேவைப்பட்டாலும் சரி இல்லை நெகோஷியபிள் பண்ணி கேட்கறதா இருந்தாலும் சரி செல்லருக்கு டேரக்டாக காண்டாக்ட் பண்ணுங்கள்

ஒரு யூனியன் இருக்கிறதுனால ஒரு கன்சல்டிங்கை தாண்டி இன்னொரு கன்சல்டிங் வந்து விலை கம்மியாக கோட் பண்ணவே முடியாது அப்படின்ற காரணத்தினால எல்லாருமே வந்து ஒரு நாமினலான ரேட்டை தான் வந்து கோட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ நீங்கள் நேரில் போனாலோ இல்லைன்னா வந்து காரை வாங்குறதுக்கு ரெடியாக இருந்தாலோ கண்டிப்பாக கம்மி பண்ணி கொடுக்குறாங்க எல்லா இடத்துலையும் கொடுத்துட்ருக்காங்க அது நடக்க தான் செய்யுது ஸோ இந்த ப்ரைஸை பார்த்துட்டு நீங்கள் வந்து வேணாம் அப்படின்னு சொல்லி ஒதுக்க வேண்டாம் உங்களுக்கு இந்த காரை பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா தாராளமாக கால் பண்ணி நெகோஷியேஷனுக்கு கேளுங்க செல்லரோட காண்டாக்ட் நம்பர் சைடில் ஸ்க்ரீனில் இருக்குது ஸோ அடுத்து நான் உங்களுக்கு காட்ட போற கார் பார்த்தீங்கன்னா இருந்து ரெடிகோ அப்படின்ற கார் தான் ரெண்டாயிரத்தி ஒன் பத்தம்போது மாடல் இது குட்டியாக நேனோ கார் மாதிரி இருக்கும் ஸோ ஓட்டி இருக்கிறவங்களுக்காக இருக்கட்டும் இல்லைன்னா லேடிஸ்க்காக இருக்கட்டும் ஒரு சின்ன சந்து பொந்தில் ஓட்டுவோம்ப்பா என் வீடு வந்து சின்ன சந்து பொந்துக்குள்ளே இருக்குது அதுக்குள்ளே பூந்து போகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி நினை இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து இந்த கார் பக்கா சூட்டபிளான காராக இருக்கும் சிங்கிள் ஓனர் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் இருபத்தெட்டாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் ஓடி இருக்குது இந்த காருக்கு எதிர்பார்க்கக்கூடிய பிரைஸ் பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி எதிர்பார்க்குறாங்க ஆன் ஆன்ரோட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி நாற்பதாயிரம் வருது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஓகே அடுத்ததா நான் உங்களுக்கு காட்டப்பா இருக்கார் பார்த்தீங்கன்னா பேகனாறு இரண்டாயிரத்தி மூணு மாடல் இது ப்ராண்டட் நியூ டயர்ஸ் இருக்குது ஸ்டெப்னி வந்து யூஸே பண்ணதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க அந்தளவுக்கு புதுசாக இருக்காமா எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் ஆர்டிஃபிஷியல் லெதர் ஸ்டீரிங் வந்து இது கார் அவைலபிளாக இருக்குது ஏசி பவர் ஸ்டீரிங் எல்லாமே பார்க்காவாக இருக்குது ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் கிலோமீட்டர் வந்து இது வரைக்கும் சாரி சார் சாரி ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் வந்து எதிர்பார்க்குறாங்க எண்பதாயிரம் கிலோமீட்டர் வந்து ஓடி இருக்குது கம்பெனி சர்வீஸ் வந்து ரெக்கார்டில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஆதி மாறுதியில் ஸோ அது நீங்கள் செக் பண்ணுறது அப்படின்னாலும் கூட செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த காரை எடுத்துக்கோங்க செல்லரோட காண்டாக்ட் நம்பர் சைடில் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் வேறு என்ன தகவல் வேணாலும் கேட்டு தெரிஞ்சிக்கலாம் ஸோ அடுத்ததாக நான் உங்களுக்கு காட்டப்படுற கார் பார்த்திங்கன்னா ஆல்ட்டோலேருந்து எயிட் ஹண்ட்ரட் அப்படின்ற கார் தான் டிஎன் முப்பத்தெட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் வருது கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மாடலுங்க சிங்கிள் ஓனர் ஒரே ஒரு ஓனர் கைப்பட ஓட்டணும் வண்டி ஏழாயிரம் கிலோமீட்டர் தான் தூரிக் கோடி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எல்எக்ஸை வேரியன்ட்டு ஷோரூம் கண்டிஷனில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க பிரைஸ் பார்த்திங்கன்னா மூணு லட்சத்து எண்பத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க இது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடலுங்கிறனாலேயோ இல்லை சிங்கிள் ஓனருங்கிறனாலையோ எனக்கு தெரியலை பட் மூணு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க நீங்கள் கால் பண்ணி கேளுங்க கண்டிப்பாக நெகோசியேஷன் கிடைக்கும் ஸோ இந்த காரை உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா செல்லரை டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணுங்கள் செல்லரோட காண்டாக்ட் நம்பர் சைடில் ஸ்கிரீன் ஓடிக்கிட்டே தான் இருக்குது வீடியோ ஃபுல்லாக வந்து ஒரே இடம் அப்படின்றதுனால ஒரே செல்லர் தான் ஒரே செல்லரோட நம்பர் தான் சைடில் ஸ்க்ரீனில் ஓடிட்டுருக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நான் உங்களுக்கு காட்டுப்படுறக்கார பார்த்தீங்கன்னா இருந்து டிஎன் முப்பத்தொம்போது ரெஜிஸ்ட்ரேஷன் இது வந்து அவினாசி ரெஜிஸ்ட்ரேஷன் வரும்னு நினைக்கிறேன் அவினாசியா திருப்பூரான்னு எனக்கு கரெக்டாக தெரியல அவினாசி ரெஜிஸ்ட்ரேஷன் நினைக்கிறேன் ஃபேன்சி நம்பருங்க சாரி அது வந்து உங்களுக்கு டிஎன் முப்பத்தொம்பது வந்து திருப்பூர் ரெஜிஸ்ட்ரேஷன் தான் வரும் ஃபேன்சி நம்பர் மூவாயிரம் அப்படின்னு சொல்லிட்டு முடிகிற மாதிரி இருக்குது நம்பர் பிளேட்டு வீடிஐ வேரியன்ட் ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் டீசல் வண்டி ரெண்டு ஓனர் வரைக்கும் இருந்திருக்காங்க ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் ஓடி இருக்குது பவர் விண்டோஸ் வந்து இந்த காரில் வந்துடும் ஸோ இந்த காருக்கு எதிர்பார்க்கக்கூடிய பிரைஸ் பார்த்திங்க அப்படின்னா மூணு லட்சத்து முப்பத்தஞ்சாயிரம் எதிர்பார்க்குறாங்க கம்பெனி சர்வீஸ் வந்து ஃபுல் ரெக்கார்டில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த கார் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா செல்லரை டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணலாம் கண்டிப்பாக வந்து நெகோசியேஷன்ஸ் உண்டு அதை வந்து யாராலையும் மாற்ற முடியாது கண்டிப்பாக நெகோசியே டிசைன்ஸ் தருவாங்க ஸோ செல்லரோட காண்டாக்ட் நம்பர் சைடில் ஸ்கிரீனில் இருக்குது அதுக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களுக்கு என்ன தகவல் வேணாலும் கேட்டு தெரிஞ்சிக்கலாம் அடுத்தது நான் உங்களுக்கு காட்ட கார் பார்த்தீங்கன்னா போலோ அப்படின்ற கார் நிறைய பேருக்கு இந்த கார் மேலே ஒரு கிரேஸே இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது டிஎன் முப்பத்தெட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் வருது கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன் தான் ஸோ இந்த வண்டி வந்து டீசல் வண்டி கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ரெண்டு ஓனர் இது வரைக்கும் இருந்துருக்காங்க ட்ரெண்ட் லைன் சொல்லக்கூடிய வேரியண்ட்டு ஸோ ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் ஓடி இருக்குது ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா மூணு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் எதிர்பார்க்குறாங்க கண்டிப்பாக வந்து நெகோஷியபிள் பண்ணி கொடுத்து ஒரு நல்ல விலைக்கு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்றதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது இந்த கார் வந்து நம்ம சிட்டி கார்ஸில் தான் அவைலபிளாக இருக்குது செல்லரோட காண்டாக்ட் நம்பர் வந்து சைடில் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குறேன் அது கான்டாக்ட் பண்ணி வேறு என்ன தகவல் வேணாலும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஸோ அடுத்ததான் நான் உங்களுக்கு கார் பார்த்தீங்கன்னா ஜாஸ்ஸு ஆட்டோமேட்டிக் வண்டி டிஎன் ஐம்பத்தேழு ரெஜிஸ்ட்ரேஷன் வருது பெட்ரோல் வண்டி தான் ஃபேன்சி நம்பர் ஜீரோ ஜீரோ எட்டு எட்டு அப்படின்னு ஃபேன்சி நம்பரு கிலோமீட்டர் வந்து இருபத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் இதுவரைக்கும் ஓடி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் சிங்கிள் ஓனர் ஒரே ஒரு ஓனர் கைப்பட வச்சு ஓட்டின வண்டி வி அப்படின்ற வேரியண்ட் மாடல் இது டுவல் ஏர்பேக் ட்ரைவருக்கு டிரைவர் பக்கத்தில் இருக்கிறக்கு ஏர்பேக் கம்பல்சரியாக வந்துடும் ஏபிஎஸ் அலாய் வீல்ஸு ஸ்டீரிங் கண்ட்ரோல்ஸு எல்லாமே இருக்குது மோட்டரைஸ்டு மிரர் இருக்குது ஸோ பேடல் ஷிஃப்ட்டு இருக்குது ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஆறு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் எதிர்பார்க்குறாங்க ஆன்லைன் இது ஆன் ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா பத்து லட்சத்தி அறுபதாயிரம் வருது ஸோ இவங்க கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் வருது ஸோ இருந்தும் கண்டிப்பாக நெகோசியேஷன்ஸ் உண்டு உங்களுக்கு செல்லரோட காண்டாக்ட் நம்பர் சைடில் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் வேறு என்ன தகவல் வேணும் அப்படின்னாலும் அது காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு கேட்டு தெரிஞ்சிக்க முடியும் ஸோ அடுத்ததான் காட்டப்படுற வண்டியும் வந்து ஜாஸ் தான் டிஎன் முப்பத்தெட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் சிஎம் ஜீரோ ஃபோர் எயிட் ஒன் அப்படின்ற நம்பர் பிளேட்டில் வரக்கூடிய வண்டி ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் டீசல் வண்டி மேனுவல் டிரான்ஸ்மிஷன் இருபத்தி ஏழாயிரம் கிலோமீட்டரு தவிர்க்க ஓடி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க சிங்கிள் ஓனர் ஒரே ஒரு ஓனர் கைப்பட வச்சு ஓட்டின வண்டி வி மாடல் அப்படின்னு சொல்லக்கூடிய வேரியண்ட்டு டுவல் பேக் டிரைவருக்கும் டிரைவர் பக்கத்தில் ஏர் பேக் வந்துருது ஏபிஎஸ் ஆன்ட்லாக் பிரேக்கிங் சிஸ்டம் வந்துருது மோட்டரைஸ்டு மிரரு சிங்கிள் பட்டன்லேயே சைடு மிரரில் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் அந்த ஆப்ஷன் இருக்குது அலை வீல்ஸு ஸ்டீரிங் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இருக்குது இந்த காருக்கு கோட் பண்ணக்கூடிய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஏழு லட்சத்து ஏழு லட்சத்தை கோட் பண்ணுறாங்க பட் கண்டிப்பாக வந்து நெகோசியேஷன்ஸ் உண்டு அப்படின்றதுனால நீங்கள் தயங்கவே வேணாம் இந்த ப்ரைஸை பார்த்து பயப்படவே வேண்டாம் செல்லருக்கு டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணுங்கள் நெகோசியேஷன்ஸ் கேளுங்கள் கண்டிப்பாக பண்ணி கொடுப்பாங்க நேரில் வாங்க கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல வேலைக்கு வந்து இந்த காரை எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது ஸோ அடுத்ததாக நான் காட்ட போகிற கார் பார்த்தீங்கன்னா ஸ்விஃப்ட்டு டிஎன் ஒன்று ரெஜிஸ்ட்ரேஷன் வருது ரெண்டாயிரத்தி பத்து மாடல் பெட்ரோல் வண்டி எழுபத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் ஓடி இருக்குது ரெண்டு ஓனர் இருந்திருக்காங்க எல்எக்ஸ்ஐ டூ விஎக்ஸ்ஐ கன்வெர்டட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சம் அடிஷ்னல் ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து காரில் ஆல்டர் இவங்க காரை வாங்கினதுக்கப்புறம் அட்டாச் பண்ணியிருக்கிறாங்க ஸோ எல்எக்ஸ்ஐ டூ விஎக்ஸ்ஐ கன்வெர்டட் அப்படின்னு கூட சொல்லியிருக்கேன் பண்ணியிருக்கிறாங்க ஆடட் பவர் விண்டோஸ் பவர் விண்டோஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கிறாங்களாமா வாங்கும் போது கையில் சுற்றுற மாதிரி இருந்திருக்கு அதுக்கப்புறம் வந்து பட்டன் நமக்குன்னா பவர் விண்டோஸ் ஏறுற மாதிரி பவர் விண்டோஸ் செட்டப் பண்ணியிருக்கிறாங்க அதுதான் எல்எக்ஸ்ஐ டூ விஎக்ஸ்ஐ கன்வெர்டர் ஸோ இந்த காருக்கு வந்து முப்பத் மூணு லட்சத்தி ஐம்பத்தஞ்சு லட்சம் வந்து கோட் பண்ணுறாங்க மூணு லட்சத்தி ஐம்பத்தஞ்சு லட்சம் கோட் பண்ணுறாங்க கம்பெனி சர்வீஸ் வந்து ரெக்கார்டு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு அப்படின்னா நீங்கள் தயங்காமல் செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபையாக இருந்துச்சு அப்படின்னா எடுத்துக்கோங்க ஸோ அடுத்ததாக நான் உங்களுக்கு காட்ட போகிற காரு பார்த்தீங்கன்னா நிஷான்லேருந்து டெரானோ அப்படின்ற காரு தான் டிஎன் ஐம்பத்தேழு ரெஜிஸ்ட்ரேஷன் வருது ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் டீசல் வண்டி சிங்கிள் ஓனர் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது டிந்துக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் வருது இந்த காரு டிரைவருக்கும் டிரைவர் பக்கத்தில் இருக்கும் ஏர் பேக்ஸ் வந்துடும் ஏபிஎஸ் ஆன்டிலாக் பிரேக்கிங் வரும் மோட்டரைஸ்டு மிரர் வந்து இந்த கார்ல அவைபிளா இருக்கு அஞ்சு லட்சத்தி முப்பதாயிரம் எதிர்பார்க்கிறாங்க இந்த காருக்கு இந்த காருக்கு வந்து அஞ்சு லட்சத்தி முப்பதாயிரம் வந்து எதிர்பார்க்கிறாங்க பட் கண்டிப்பா நெகோசியபிள் தான் எக்ஸுவாரும் பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா பன்னெண்டு லட்சம் ரூபாய் வருது இந்த காருக்கு கம்பெனி சர்வீஸ் வந்து ரெக்கார்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தாராளமாக இந்த கார் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா செல்லரோட காண்டாக்ட் நம்பர் சைடில் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் அது காண்டாக்ட் பண்ணி நெகோஷியேஷன்ஸ் கேளுங்க இல்லைனா வந்து என்ன வேறு ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்தாலும் அதை கேளுங்க எந்த நேரமாக இருந்தாலும் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க ஸோ அடுத்ததான் நான் உங்களுக்கு காட்டப்படுற கார் பார்த்தீங்கன்னா இக்னிஸ் மாரதி சுசுக்கிலேருந்து வரக்கூடிய இக்னிஸ் அப்படின்ற வண்டி இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் இன்ஜினோட வரக்கூடிய டிஎன் அறுபத்தாறு ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி கோயம்புத்தூர் தான் டுவல் டோன் கலரில் வரக்கூடிய வண்டி ப்ளூ அண்ட் பிளாக் கலரு மேனுவல் டிரான்ஸ்மிஷன் தான் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் பெட்ரோல் வண்டி எழுபத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் ஓடி இருக்குது ஆல்ஃபா டாப் எண்ட் மாடல் அப்படின்னு சொல்லக்கூடிய வண்டி டுவல் ஏர் பேக் வந்து இந்த காரில் அவைலபிளாக இருக்குது ஆல்ஃபா அப்படின்னாலே வந்து டாப் எண்டு தான் ஓகேவா ஸோ நிறைய பேருக்கு தெரியாது ஆல்ஃபா அப்படின்னா டாப் அண்ட் கார் ஸோ ஏபிஎஸ் வந்து இந்த காரில் அவைலபிளாக இருக்குது ஆலாய் வீல்ஸ் வந்து இந்த காரில் அவைலபிளாக இருக்குது ஸ்டீரிங் கண்ட்ரோல்ஸ் இருக்குது மோட்டரைஸ்டு மிரர் இருக்குது சிங்கிள் பட்டன்லேயே சைட் மிரரராக அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் அந்த ஆப்ஷன் இந்த காரில் அவைலபிளாக இருக்குது இந்த கார்க்கு கோட் பண்ணக்கூடிய பிரைஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் கோட் பண்ணுறாங்க இந்த காரோட ஆன் ப்ரைஸ் பிரைஸ் பார்த்திங்க அப்படின்னா எட்டு ஐம்பதாயிரம் வருது பட் இவங்க கோட் பண்ணக்கூடிய பிரைஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் கண்டிப்பாக நெகோசியேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு மேலே ஏதாச்சும் தகவல் வேணும் அப்படின்னா டேரெக்டாக செல்லரை காண்டக்ட் பண்ணுங்கள் செல்லரோட காண்டாக்ட் நம்பர் சைடில் ஸ்க்ரீன் ஓடிக்கிட்டே தான் இருக்குது வீடியோ ஆரம்பத்தில் இருந்து கடைசி வரைக்கும் ஸோ அதனால் அதை வந்து யூஸ் பண்ணி நீங்கள் கால் பண்ணிக்கலாம் செல்லரை ஸோ அடுத்தது நான் போகிற கார் பார்த்தீங்கன்னா இக்னிஸ் தான் ஆனால் இது வந்து ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ்மிஷன் வண்டி ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் வரக்கூடியது இதுவும் ஆல்ஃபா டாப் அண்ட் கார் தான் ஸோ நாற்பதாயிரம் கிலோமீட்டர் வந்து இது வரைக்கும் ஓடி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஏபிஎஸ் ஆண்டிலாக் பிரேக்கிங் சிஸ்டம் வந்துடும் அலைவ் வீல்ஸ் வந்துடும் ஸ்டீரிங் கண்ட்ரோல்ஸ் வந்துடும் மோட்டரைஸ்ட் மிரர் வந்து இந்த காரில் அவைலபிளாக இருக்குது ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆறு லட்சத்தி இருபதாயிரம் கோட் பண்ணுறாங்க கண்டிப்பாக நெகோசியேஷன்ஸ் இருக்குது அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது செல்லரோட காண்டாக்ட் நம்பர் சைடில் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் வேற என்ன தகவல் வேணும் அப்படின்னாலும் நீங்க டைரக்டா சிலரை காண்டாக்ட் பண்ணலாம் தயக்கமே வேண்டாம்

மாடல் வருது இது வந்து ஆஸ்டா அப்படின்னு சொல்லக்கூடிய வேரியன்ட் டாப் எண்டு மாடல் தான் இது சிங்கிள் ஓனர் ஒரே ஒரு ஓனர் கைப்பட வச்சு ஓட்டின வண்டி ஹொசூர் ரெஜிஸ்ட்ரேஷன் வருது எண்பத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் ஓடி இருக்குது டுவல் ஏர் பேக்ஸ் வந்து இந்த காரில் அவைலபிளாக இருக்கு ஏபிஎஸ் எல்லாமே இருக்குது புஷ் பட்டன் ஸ்டார்ட் வந்துடும் காரில் வீல்ஸ் இருக்குது ஸ்டீரிங் கண்ட்ரோல்ஸ் இருக்குது மோட்டரைஸ்டு கண்ட்ரோல் இருக்குது மோட்டரைஸ்டு மிரர் கண்ட்ரோல் அதாவது சைடு பட்டன்லாம் வந்து வந்து சைடு மிரர்லாம் சிங்கிள் பட்டன்லேயே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் அந்த ஆப்ஷன் இருக்குது இந்த காரோட எக்ஸ் ஷோரூம் பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆன் ரோட் பிரைஸ் பார்த்தீங்க அப்படி அப்படின்னா எட்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் வரைக்கும் இருக்குது ஸோ இவங்க கோட் பண்ணக்கூடிய பிரைஸ் பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி எண்பத்தஞ்சு ஆயிரம் வந்து கோட் பண்ணுறாங்க பட் கண்டிப்பாக நெகோசியேஷன்ஸ் உண்டு செல்லரோட காண்டக்ட் நம்பர் சைடில் ஸ்க்ரீனில் இருக்குது வீடியோ ஆரம்பத்தில் இருந்து கடைசி வரைக்கும் ஒரே செல்லரோட காண்டாக்ட் நம்பர் ஓடிக்கிட்டு இருக்கு அது காண்டாக்ட் பண்ணி என்ன கார் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கனாலும் அவங்க ஃபுல் டீடைல்ஸ் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க ஸோ அடுத்ததான் நான் உங்களுக்கு காட்டப்போகிற கார் பார்த்தீங்கன்னா ஆல்டோலருந்து மாரிஜஸ் சிட்டி பிராண்ட்லேருந்து வரக்கூடிய ஆல்டோ அப்படின்ற கார் என் முப்பத்தேழு ரிஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் வருது ரெண்டு ஓனர் தோட்டிருக்காங்க அறுபதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு எல் எக்ஸ் ஐ வேரியன்ட்டு பிராண்டட் நியூ டயர்ஸ் போட்டிருக்கிறாங்க ஆர்டிஃபிஷியல் லெதர் சீட்ஸ் வந்து இந்த காரில் அவைலபிளாக இருக்குது மெயின்டெனன்ஸ் வித் கம்பெனி சர்வீஸ் ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் ஹிஸ்டரி வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த காருக்கு என்ன ப்ரைஸ் எதிர்பார்க்குறாங்க அப்படின்றத சொல்ல மறந்துட்டாங்க போல் ஸோ இந்த கார் என்ன ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி செல்லரோட கான்டாக்ட் நம்பர் சைடில் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் ஸோ அது காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு என்ன தகவல் வேணும் அப்படின்னாலும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஸோ அடுத்ததாக உங்களுக்கு நான் காட்டப்படுற கார் பார்த்தீங்கன்னா மாரதி சுசுக்கி பிராண்டில் இருந்து வரக்கூடிய ரிட்ஸ் அப்படின்ற காரை தான் ஸோ இந்த கார் பார்த்தீங்கன்னா டிஎன் பத்தொம்போது ரெஜிஸ்ட்ரேஷன் வருது ரெண்டாயிரத்தி பத்து மாடல் விடிஐ வேரியன்ட்டு டீசல் வண்டி ரெண்டில் எழுபத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் ஓடி இருக்குது ரெண்டு ஓனர் வரைக்கும் இருந்துருக்கிறாங்க ஏபிஎஸ் அலாய் வீல்ஸ் எல்லாமே வந்துடும் பவர் விண்டோஸ் வந்துடும் சென்ட்ரல் லாக்கிங் சிஸ்டம் வந்துடும் இந்த காருக்கு எதிர்பார்க்கக்கூடிய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு டூ லேக்ஸ் செவன்டி ஃபைவ் லேக்ஸாக வந்து கோட் பண்ணியிருக்கிறாங்க கண்டிப்பாக இதுக்கும் வந்து நெகோசியேஷன்ஸ் இருக்குது மெயின்டெனன்ஸ் வித் கம்பெனி சர்வீஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க ஸோ கம்பெனி சர்வீஸ் ஹிஸ்ட்ரி வந்து ப்ராப்பராக இருக்குதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நீங்கள் டேரெக்டாக வந்து செக் பண்ணி பார்த்துட்டு கார் எடுக்கிறது அப்படின்னாலும் எடுக்கலாம் ஸோ அடுத்ததாக நான் உங்களுக்கு காட்ட போகிற கார் பார்த்தீங்கன்னா நேனோ ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் ஆக்சுவலாக இது வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு அப்புறமே வந்து நேனோ ஸ்டார்ட் பண் ஸ்டாப் பண்ணிட்டாங்க பட் ஒரே ஒரு வண்டி தான் வந்து சவுத் இந்தியாவிலே ஒரே ஒரு வண்டி தான் இவங்கள்ட இருக்குது ஸோ ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ்மிஷன் வருது சிங்கிள் ஓனர் ஒரே ஒரு ஓனர் கைப்படம் வச்சு ஓட்டின வண்டி டாப் எண்ட் வேரியண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய டாப் எண்ட் கார் இது பவர் ஸ்டீரிங் பவர் விண்டோஸ் எல்லாமே வந்து ஒரு ஏசி இருக்குது பதினேழாயிரம் வரைக்கும் ஓடி இருக்குன்றாங்க ஸோ ஷோரூம் கண்டிஷனில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த கார் கோட் பண்ணக்கூடிய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் கோட் பண்ணுறாங்க பட் எக்ஸ் ஷோரூம் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் இந்த கார் வந்து மார்க்கெட்டில் இல்லவே இல்லை அப்படின்ற காரணத்தினால இவங்க கொஞ்சம் அதிகமாக தான் கோட் பண்ணியிருக்கிறாங்க பட் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நெகோசியேஷன்ஸ் இருக்குது இந்த கார் வந்து எனக்கு இவ்வளோ ப்ரைஸ் கொடுங்கப்பா அப்படின்னா நீங்கள் கேட்கணும் அப்படின்னா தாராளமாக செல்லரை காண்டாக்ட் பண்ணி கேட்டு பாருங்க உங்களுக்கு கொடுப்பாங்க கண்டிப்பாக கொடுப்பாங்க ஸோ அடுத்ததாக உங்களுக்கு காட்டப்படுற கார் பார்த்தீங்கன்னா ஸ்விஃப்டு டிஎன் அறுபத்தாறு ரெஜிஸ்ட்ரேஷன் வருது ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் ஒரு லட்சத்தி அஞ்சாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் ஓடி இருக்குது சிங்கிள் ஓனர் ஒரே ஒரு ஓனர் வச்சு ஓட்டினி ஜெட் டிஐ வேரியன்ட்டு டாப் அண்ட் வேரியன்ட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஸோ டுவல் பேக் வந்துடும் ஏபிஎஸ் அலாய் வீல்ஸ் ஸ்டீரிங் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்துடும் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் இருக்குது ஃபுல் ஆப்ஷன் வண்டிக்கு அது இதில் இல்லாத ஆப்ஷனே இல்லை எல்லா ஆப்ஷனுமே இருக்குது மெயின்டெனன்ஸ் வித் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட் ப்ராப்பராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு கூட வண்டி எடுக்கலாம் பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க கண்டிப்பாக நெகோசியேஷன்ஸ் இருக்குங்க ஸோ அதை பற்றி நீங்கள் கவலையாக பட வேண்டாம் செல்லரோட காண்டாக்ட் நம்பர் சைடில் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கு அது கான்டாக்ட் பண்ணி வேறு என்ன தகவல் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அடுத்த நான் உங்களுக்கு காட்ட போகிற கார் பார்த்தீங்கன்னா இருந்து டியாகோ அப்படின்ற காரு இந்த காருக்கு வந்து ஒரு பெரிய மவுஸே இருக்குன்னு சொல்லலாம் டாட்டா வந்து இப்போ வர காரெலாம் நல்ல காராக விட ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ டாட்டா பிராண்ட் வந்து மேலே போய்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் டியாகோ ஒரு அருமையான காரு டிஎன் நாற்பது ரெஜிஸ்ட்ரேஷன் வருது ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் டீசல் வண்டி ஸோ இந்த கார் பார்த்திங்கன்னா ரிவோட்டாக் எக்ஸாம் வேரியன்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய வண்டி ஒன் பாயிண்ட்டு ஃபைவ் லிட்டர் இன்ஜினோட வருதுன்னு நினைக்கிறேன் ஸோ அது எனக்கு எக்ஸாக்டாக தெரியலை சிங்கிள் ஓனர் ஒரே ஒரு ஓனர் கைப்பட வச்சு ஓட்டின வண்டி முப்பதாயிரம் கிலோமீட்டர் வருது மேட்டுப்பாளைய ரெஜிஸ்ட்ரேஷனுங்க ஸோ கோயம்புத்தூர் பக்கத்தில் மேட்டுப்பாளைய ரெஜிஸ்ட்ரேஷன் பவர் விண்டோஸ் ஏபிஎஸ் எல்லாமே இந்த காரில் அவைலபிளாக இருக்குது இந்த காரோட ஆன் ரோடு ப்ரைஸ் எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழரை ரூபா வருது இந்த காருக்கு வந்து கொடுக்கக்கூடிய பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா கோட் பண்ணியிருக்க பிரைஸ் பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோட் பண்ணியிருக்காங்க பட் கண்டிப்பாக நெகோசியேஷன்ஸ் இருக்குது ஸோ இதுலயே உங்களுக்கு நெகோசியேஷன்ஸ் கண்டிப்பாக இருக்குது ஸோ செல்லரோட காண்டாக்ட் நம்பர் சைடில் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குறேன் அதுக்கு நீங்கள் கால் பண்ணி வேறு என்ன தகவல் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சிக்கலாம் மெயின்டெனன்ஸ் வித் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு வந்து ப்ராப்பராக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு கூட வண்டியை எடுத்துக்கலாம் ஸோ அடுத்ததான் நான் உங்களுக்கு காட்ட போகிற கார் பார்த்திங்கன்னா கடைசி கார் இந்த வீடியோட கடைசி கார் இருபதாவது கார் என்ன கார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எர்டிகா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் டீசல் வண்டி சிங்கிள் ஓனர் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது செட்டிஐ வேரியன்ட்டு டுவல் ஹேர் பேக் வந்துடும் ஏபிஎஸ் இருக்குது அலாய் வீல்ஸு எல்லாமே இந்த காரில் இருக்குங்க ஸ்டீரிங் கண்ட்ரோல்ஸு பிராண்டட் நியூ டயர்ஸ் போட்டிருக்கிறாங்க இந்த காருக்கு எதிர்பார்க்கக்கூடிய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி தொண்ணூறாயிரம் எதிர்பார்க்குறாங்க பட் இது வந்து கோட்டிங் ப்ரைஸ் தான் கண்டிப்பாக நெகோசியேஷன்ஸ் உண்டு ஃபைனல் ப்ரைஸ் வந்து நீங்கள் வந்து பேசுகிறதுல தான் இருக்குது ஸோ பேசுகிறதுக்கு தயங்கிட்டு இந்த ப்ரைஸ் எல்லாம் பார்த்த உடனே வந்து உங்களுக்கு ப்ரைஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி காரை தள்ளி விட்டுட்டு சும்மா கீழே கமெண்ட் பண்ணி விட்டுட்டு போகிறதுனால கண்டிப்பாக எந்த யூஸுமே கிடையாதுங்க நீங்கள் வந்து இந்த கார் வந்து எனக்கு இந்த பிரைஸ் கொடுங்க இந்த பிரைஸ் நான் வாங்க ரெடியாக இருக்கேன்னு ஒரு நியாயமான விலைக்கு நீங்களும் கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க ஒரு நியாயமான விலைக்கு வந்து அவங்களும் கொடுப்பாங்க அதுக்கு வந்து நீங்க தயங்கிட்டு இருக்கவே வேணாம் எந்த தகவலா இருந்தாலும் சரிங்க செல்லரோட கான்டாக்ட் நம்பர் வந்து சைட்ல ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கேன் அது கான்டாக்ட் பண்ணி வேற என்ன தகவல் வேணாலும் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஸோ அடுத்த வீடியோவில் நான் இந்த வீடியோவில் மிஸ் பண்ண கார் எல்லாத்தையுமே போஸ்ட் பண்ண போகிறேன் அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டே இருங்க அருமையான வீடியோ வந்து அடுத்த வீடியோ ஒன்று வருது ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை திஸ் இஸ் செல்வன் கால்மி சிஎஸ் பாய்